இஸ்லாமினுடைய பார்வை உலக அளவில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு இனம் பல்வேறு மொழி இவைகளை கடந்து ஒரு மக்கள் அதாவது இந்திய மக்கள் என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஜாதி மதம் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒற்றுமை உள்ள நாடாக கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இது ஒரு இந்துத்துவ நாடு என்று அறிவிப்பதால் அழைக்கப்படுவதால் இதில் பிரிவினைகள் ஏற்படாதா? ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து, குறிப்பாக மோகன் பகவத் அவர்கள் சொல்லிய கருத்து பற்றி உங்களுடைய கருத்து. இது வந்து பிரிவினைக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. இந்துன்ற பேரை எப்படி வந்ததுன்னு கேட்டால், சிந்து என்ற நதி பாய்ந்து கொண்டிருக்கு. அந்த சிந்து நதியை அது சார்ந்த பகுதியை பெர்ஷியன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சிந்துன்னு சொல்ல தெரியாமல் இந்து அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த பகுதியை சார்ந்து வாழ்ந்த அத்தனை மக்களையும் இந்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பூகோள அடிப்படையில் இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் அத்தனை பேரும் இந்துக்கள், அவ்வளோதான். எங்கேயும் நம்முடைய வேதத்துலலாம் இந்துன்னு எதுவும் சொல்லலை. இந்த மதமும் இந்து, இது இது ஒரு வாழ்க்கை முறை. இங்கே வாழ்கின்ற மக்கள் வாழ்க்கை முறை அது இந்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். நம்முடைய நாடு பாரத நாடு இந்து குஷ் மலையிலிருந்து இந்தோனேஷியா வரை, கைலாயம் முதல் கடல் கொண்ட குமரி கண்டம் வரை இந்த பூமி அத்தனையுமே இங்க இருந்த மக்கள் ஒரே இன மக்கள். இந்த மரபணு சோதனை சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்னா, பூகோள அடிப்படையில இந்த மண் ஒரே மண், மண்ணின் மைந்தர்கள் ஒரே மக்கள் அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்றோம். அதனால அதுல எதுவும் தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இதுல பிரிவினைக்கும் வாய்ப்பே கிடையாது. சரி, இது தொடர்பா உங்களுடைய கருத்து. அதாவது இந்துங்கிற பேர் அவர் சொன்ன மாதிரி சிந்துங்கிறதுல இருந்து வந்தது. பெர்ஷியன்ஸ் வந்து சிந்துன்னு சொல்ல தெரியாம இல்ல, அவங்க அல்பாபெட்ல எஸ் கிடையாது. சிந்துன்னு சொல்றதுக்கான சா சத்தா இருக்குங்களே, அது அவங்க அல்பாபெட்ல கிடையாது. அதுக்கு பதில் ஹெச் சவுண்டு தான் அவங்க கிட்ட சவுண்டு. அதனால அவன் ஹிந்துன்னா, அது இங்க நமக்கு வந்தது ஜிண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரையுமே இந்துக்கள் அப்படிங்கறத அழைக்க ஆரம்பிச்சவன் சார் வில்லியம் ஜோன்ஸ், இந்தியாவில கவர்னர் ஜெனரலா இருந்தவர், கல்கத்தாவில இருந்தவர். வெள்ளைக்காரர்கள் வைத்த பெயர் தான் இது. சங்கராச்சாரியரே முதல் சந்திரசேந்திர சரஸ்வதி சுவாமிகளே தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கிறாரு. நல்ல வேலை வெள்ளக்காரன் வந்து ஒரு பேர் வச்சான், நமக்கு தப்பிச்சோம் இல்லைன்னா பேர் இருக்காது. அவன் தான் நம்மள இப்படி வந்து பேரை வச்சு நம்ம ஒன்றுபடுத்தி இருக்கிறான் அப்படின்னாங்க. அது மதத்தை பொறுத்த மட்டும் சரி, ஆனா நாட்டுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படியே இந்தியாவில 6 பெரிய மதங்கள், 6000 ஜாதிகள். ஜாதிகள் எப்படி வந்ததுன்றதை விட்டுருவோம். 6 பெரிய மதங்கள், 6 மதங்கள், பன்முகங்கள், பல கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாம ஒரு இந்தியாங்கிற ஒரு கட்டுக்கோப்புல இருந்துகிட்டு இருக்கோம். அது சரியா இல்லை, இது அது நீடிக்குமா, அதெல்லாம் வேற பிரச்சனை. ஆனா அப்படி இருந்துகிட்டு இருக்கிறத கெடுக்கிற மாதிரி, இந்த கட்டுக்கோப்பை குலைக்கிற மாதிரி இந்துக்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை வைத்து இவர்களை அழைக்கணும் அப்படிங்கறது ஒரு ஆபத்தான தத்துவத்தினுடைய அது அறிகுறி. ஜெர்மன் நாட்டுக்காரர்ல ஜெர்மானியன் சொல்லலாம், அமெரிக்க நாட்டுக்காரர்ல அமெரிக்கன்னு சொல்லலாம், இந்திய நாட்டுக்காரர்ல இந்தியர்னு தான் சொல்லணும், இந்துக்கள்னு சொல்லக்கூடாது. சார், சார் சொல்றதுன்னுடைய அர்த்தம் இருக்கு. இந்தியாவின் இந்தியர்கள் அழைக்கலாமே, அது ஏன் இந்துக்கள்? அப்போ அது மதத்தின் அடிப்படையில் தானே சொல்றாங்க. அதே அவர் சொல்கின்ற பொழுது ஜெர்மானியல் என்பது மதம் கிடையாது, ஜெர்மனியில் வசிப்பவர்கள் ஜெர்மானியர்கள், அமெரிக்காவில் வசிப்பவர்கள் அமெரிக்கர்கள். ஆனால் அமெரிக்கர் வசிப்பவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை, முஸ்லிம்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே இந்தியாவில் வசிப்பவர்கள் இந்தியர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இந்துக்கள் மத அடையாளம். ஐயா சொல்லும் போது சொன்னாரு, இந்த மதத்துக்கு இந்து மதம் வெள்ளக்காரன் சொன்னான்னு சொல்லி. அது மாதிரி இந்துன்ற மதமே இல்ல, இந்த பூமிக்கு பெயர் இந்து, அவ்வளவுதான். சோ இந்த பூமியில வாழ்கிறவர்கள் இந்து அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப இந்துங்கிறது மதம் இல்லையா? இந்துங்கிறது மதம் இல்ல, அது யாரோ ஒருத்தர் இந்துன்னு பேரை கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். இது ஒரு சனாதன தர்மம், அது வேற ஒரு விவாதம். சனாதன தர்மம் இதுல 33 கோடி கடவுள்களை கும்பிடுறோம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற பல வேற இது இருக்கு. சரி, அதனால அது இந்த மண்ணின் பெயர் இந்து, அதனால இந்த மண்ணிலே வாழ்கின்றவர்கள் மண்ணின் மைந்தர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம்னா, இங்க பரம்பரையாக ஆரம்ப காலத்துல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் நம்ம எல்லாருமே. எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்து இயேசுவை வழிபட்டாலும், அல்லாவை வழிபட்டாலும், வேற 33 கோடி தேவர்களை வழிபட்டாலும், ஜைனர்களாக மகாவீரரை வழிபட்டாலும், எல்லோருமே ஒரே குடும்பத்தை சகோதர சார்ந்தவர்கள். அந்த மரபணு அடிப்படையில் நம்ம எல்லோருமே ஒரே குடும்பம், வைதேக குடும்பம் அப்படின்னு நம்ம ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றோம், வசுதேவ குடும்பகா அப்படின்னு. இப்போ ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால எங்களுடைய சூரியநாராயண் ராவ் அப்படின்னு இருக்காரு, போற்றுதலுக்குரிய சூரியநாராயண் ராவ் அவர்கள், அவர்களும் முஸ்லீம் லீகோட அப்துல் சமத் அவர்களும் ரெண்டு பேரும் உரையாடுறாங்க. அதை நம்ம துக்ளக் ஆசிரியர் சோ அதான் உரையாடலை பதிவு செய்யறார். அப்ப முஸ்லீம் லீக்கு சேர்ந்த அப்துல் சமத் அவர்கள் சொல்றாங்க, 2 தலைமுறை முன்னால நாங்க பிராமணர்கள் அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, தாங்கள் இந்துக்களாக இருந்தவர்கள், அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்கிறார். நான் என்ன சொல்றேன், இப்படித்தான் இங்க இருக்கிற எல்லா மக்களுமே நாம் எல்லோருமே ஒரு மரபணுவில் இருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது, நம்ம எல்லோருமே சகோதரர்கள், நம்ம எல்லாரையும் ஒரே ஒரே இனமாக அழைப்பதில் எந்த தவறுமே இல்லையே. இதுல இன்னொரு விஷயம், பல கேள்வி